அங்க வந்து சந்தோஷமா இருக்கும். பண்டிகையில எங்கச்சு துக்கம் இருக்குமா? அழுகுறல் இருக்குமா? இல்ல. அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும், களிப்பு இருக்கும், உணவு இருக்கும், சாப்பாடு இருக்கும். களிப்பாய் சந்தோஷத்தை நம்ம விரும்புவோம், ஆமாவா இல்லையா? அதுபோல ஆண்டவர் சந்தோஷம் அடையும்படியாய் பண்டிகைகளை நம்மை ஆசரிக்கும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதில் முதலாவது இந்த பண்டிகைகளை யார் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கருவளை இருக்கும் போதே நம்ம எல்லாருமே யூதரா. நீங்க யாரு? வெரி குட். எப்படி சொல்றீங்க நீங்க ஆவிக்குரிய யூதன் என்று? நான் என்ன சொன்னேன், வசனம் சொன்னேன்னா இல்லையா? நீங்க ஆவிக்குரிய யூதர்கள் என்று சொன்னா அப்ப எதற்கு வச்சு நீங்க சொல்லணும் நீங்க ஆவிக்குரிய யூதர்கள்னு? சங்கீதம் 139 கரெக்டா? உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அது எங்க இருக்குது அந்த வசனம்? வெரி குட். ரோமர் 2:29 வசனம் படி நம்ம உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ஹல்லேலூயா. யூதன் என்று சொன்னாலும் அவங்க ரட்சிக்கப்படலன்னா, இப்ப கிறிஸ்து வந்துட்டார் நம்புறீங்களா? என்ன அது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? எந்திரினி நவரு, இங்க வேற யாராச்சும் அங்க போடுங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆ, உள்ளத்திலே யூதனானவனே புளிப்பிள்ளா பண்டிகையை எப்ப கொண்டாடணும்? வெரி குட். மூன்றாவது பண்டிகை, முதல் பலன்களின் பண்டிகையை எப்படி கொண்டாடணும், எப்ப கொண்டாடணும்? எப்ப எத்தனை நாள்ல கொண்டாடுவாத? ஒன்றாவது நாளும், ரெண்டாவது நாளும், கரு ரெண்டாவது நாள்ல இருந்து ஆறாவது நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? முதல் பலன்களின் பண்டிகையை கொண்டாடுவோம். நான்காவது, வெரி குட், பெந்தகோஸ்தே பண்டிகையை 50வது நாள்ல நம்ம என்ன செய்வோம்? ஆசரிப்போம். ஐந்தாவது என்ன பண்டிகை? அது ஐந்தாவது பண்டிகை, எக்கால ஊத பண்டிகை. ஆ, எத்தனாவது நாட்கள்ல கொண்டாடுவோம்? வெரி குட். ஏழாவது மாதம் 3வது நாள்ல கொண்டாடுவோம், எக்கால ஊத பண்டிகையை கொண்டாடுவோம். அந்த டைம்ல கருவுல இருக்கிற பிள்ளைக்கு என்ன கேட்கும்? கேட்கிற திறன் வரும். வெரி குட். ஆறாவது என்ன பண்டிகையை நம்ம கொண்டாடணும்? பாவ நிவாரண பண்டிகை. எப்பொழுது கொண்டாடணும்? வெரி குட். ஏழாவது என்ன பண்டிகையை கொண்டாடணும்? கூடார பண்டிகை. வெரி குட். அதுல எப்ப கொண்டாடணும்? அந்த டைம்ல பிள்ளைக்கு எது முழுமை அடையுது? சுவாசம், மூச்சு விடுகிறது, சுவாசம், இதெல்லாம். அப்ப ஏழாவது மாதம் 15வது தேதிக்கு கீழே பிறக்கிற பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? ஏழாவது மாதம் பிள்ளை பிறந்தா என்ன சொல்றாங்க? குறை மாத பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்ப பூரணம் எங்க? ஏழாவது மாதம் 15ஆம் தேதி ஒரு பிள்ளை கடந்துச்சுன்னா அந்த பிள்ளை பூரணமாய் பூமிக்கு வரும். அதை கடந்துட்டாலே, அந்த ஏழாவது மாதம் 15 நாட்களை கலந்தாலே 9 மாசத்தை அந்த பிள்ளை என்ன செய்யும்? தொடும். அதோடைய சுவாசம் என்ன ஆகும்? பூரணம் அடையும். ஹல்லேலூயா. அடுத்தது எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், 9வது மாசத்துல பிள்ளை பிறந்த பிறகு ஒரு பண்டிகை கொண்டாடுறேன், அனுகா பண்டிகை. அது என்னன்னு செய்வாங்க அந்த பண்டிகை நாளில்? அர்ப்பணிக்கிறாங்க. என்ன என்ன செய்யறாங்க அந்த பிள்ளைக்கு? என்ன செய்யறாங்க? ஆ, நல்லா இருக்கு. பேர் அதான், இந்த பூமியில பேர் வைக்கிறாங்க. ஒன்னு கரெக்டா சொன்னேன், யூதர்கள் வழக்கமாய் செய்வாங்க அத. தமிழ்ல என்ன வேதத்தின் வார்த்தை என்னது? விருத்த சேதனம் செய்வார்கள். பிள்ளை பிறந்து 8வது நாள் யூதர்கள் எப்போதுமே என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு? விருத்த சேதனம். அதை வந்து ஒரு பண்டிகையாய் கொண்டாடுவாங்க. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா எல்லாமே?
ஓகே வெரி குட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க ஓகே ஆனா இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செலிப்ரேஷன் மட்டும் கொண்டாடுறாங்க இவங்க யாரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சில பண்டிகைகளை மட்டும் கொண்டாடுறவங்களுக்கு ஆண்டவர் எதற்காக பண்டிகைகளை உருவாக்கினார் என்று தெரியலனா நம்ம முழுமையான ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல இந்த கிறிஸ்மஸ் குட் ஃப்ரைடே இதெல்லாம் வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கா இல்ல இது ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்டது அவருடைய பிறப்ப நினைவு கூறுறோம் அவருடைய இறப்ப நினைவு கூறுறோம் அவர் ரட்சிக்க அவர் வந்ததுனால அவருடைய அன்பை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஏழு பண்டிகைகளை நம்ம கண்டிப்பாய் ஆசரிக்க வேண்டும் ஹல்லேலூயா அந்த நாட்களில் யூதர்கள் என்ன செய்வாங்க அதை ஒரு முறைமையாக செய்வாங்க கூடி ஆனால் இந்த நாட்களில் அது காலம் போக 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 அதான் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் செவர்களில் எழுதிவையே உன் பிள்ளைகள் அதை படித்து அதன் பிரகாரமாக அந்த பிள்ளைகள் வளரணும் என்று சொல்லி யாத்ராக புஸ்தகத்தில் லேவியராக புஸ்தகத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் காலங்கள் செல்ல 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 கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற கூட்டங்கள் அதிகம் இல்லாமல் போனதுனால கலப்படம் இந்த சத்தியத்துக்குள்ளே கலந்ததுனால முழுமையான சத்தியத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஹல்லேலூயா இப்போ நான் உங்களை பாவ நிவாரண பலி பண்டிகை அப்படின்னு சொல்கிறேன் வருவீங்களா இந்த சத்தியம் தெரியல இப்போ சொல்லி கொடுக்குற ரெண்டு வாரம் நம்ம கற்றுக்கலன்னு வச்சுங்க நான் சொல்கிறேன் சபை ஜனங்களே இந்த வாரம் பாவ நிவர்த்தி பலி பண்டிகை அப்படின்ற நீங்களாம் என்ன செய்வீங்க என்னடாது பாவ நிவர்த்தி பலியா எனக்காக தான் சிலுவையில் ஆண்டவர் மறிச்சிட்டாரே ரத்தம் சிந்திட்டாரே நான் என்னத்துக்கு இப்போ பாவ நிவர்த்தி பலியை செலுத்தணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் யோசிப்போம் சிலர் நம்ம இதில் வந்து பங்கேற்க நமக்கு ஒரு கேள்வி எழும்பும் ஆமாவா இல்லையா ஏன் கேள்வி எழும்புது நமக்கு முழுமையான சத்தியம் தெரியவில்லை சத்திய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அவர் என்ன செய்வார் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை என்ன செய்வார் நடத்துவார் சொல்லுங்க சத்திய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார் ஆமென் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்தும்படியாய் என்னை நடத்தும்படியாய் ஞானம் கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும் ஹல்லேலூயா இந்த பண்டிகைகளை நம்மளுடைய வாழ்க்கையில குழந்தையாக இருக்கும்போது கர்ப்பத்தில் இருக்கும்போது கொண்டாடணும் அப்படின்னு போன வாரம் அது எனக்கே ஒரு எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு சரி அதுதான் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தாக்கா இன்னொரு ஆண்டவர் எப்போதுமே எக்ஸைட்டடாக தானே நம்மளை ஆக்குவார் ரொம்ப வேதத்தை திறந்தாலே எக்ஸைட்மெண்ட் தானே வேதத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா சத்தியத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா வசனத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் அது நமக்கு எப்படி இருக்கும் குசி ஆயிரும் சந்தோஷம் அது நார்மல் குசி ஆயிரும் பாருங்கள் உங்கள் அம்மா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு யாராச்சும் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்குங்களே அப்போ அந்த பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன் போயிட்டோம்னாக்கா ஒரு நாள் போய் என்ன செஞ்சிட்டோம் கிஃப்டெல்லாம் வச்சுட்டோம் அந்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஐயோ இயேசுப்பா ரொம்ப நன்றி இயேசுப்பா எங் ஆக்சுவலி என்ன சொன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஞானம் இருக்காது ஐயோ ஆமீன் 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 சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் பார்க்குறோம் அதோட சந்தோஷத்தை அது எப்படி வெளியாக்குதுன்னா ஆமீன் 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 தேங்க்யூ தேங்க்யூ இயேசுப்பா அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட பேசினாலும் அது எப்படி இருக்கும் நமக்கு குசியாயிரும் அல்லேலூயா அப்படி குசியான விஷயம் தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட ஆண்டவர் பேச போகிறார் அல்லேலூயா ஏழு பண்டிகைகளை பார்த்தோம் ஆமென் இந்த ஏழு பனிரெண்டு ரெண்டு இந்த மாதிரி நம்பர்லாம் ஒன்பது இந்த மாதிரி நம்பர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப என்ன செய்யணும் கூர்ந்து கவனிக்கணும் தூக்கம் வந்துருச்சாயா கூர்ந்து கவனிக்கணும் இப்போ ஏழு பண்டிகைகள் அப்படின்னாக்கா அப்போ என்னமோ அதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்க அப்படின்னு இப்போ நம்மளுடைய அப்போஸ்தல உபதேசங்களில் ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம கற்றுக்கொண்டுக்கிறோம் ஏழுனா என்ன ஞாபகம் வருது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்
என்ன பூரணம்? நான்கு பூரணம் அது. ஏழு என்னது? ரட்சிப்பின் பூரணம். ஹல்லேலூயா, ரட்சிப்பின் பூரணம். எத்தனை? ஏழு. வேற என்ன இருக்கு ஏழுல? வேதத்தில் படிச்சிருக்கீங்க தானே, வெளிப்படுத்தின விசேஷ திருப்புனிங்கன்னு வச்சுங்களேன், ஏழு ஏழு ஏழுன்னு நிறையா இருக்கும். என்ன இருக்கு? ஏழு பண்டிகை. நான் சொல்லி கொடுத்ததே எனக்கு காப்பி அடிச்சு சொல்கிறான். ஏழு குடு குத்து விளக்கு, விளக்கு. ம், வேற வேற ஏழு ஏழு ஆவிகள். ஹல்லேலூயா. ஏழு கண்கள், கர்த்தருடைய ஏழு கண்கள் உலாவி கொண்டு இருக்கிற வசனம் இருக்கா? ஆ, அப்போ வசனம் நல்லா படிக்கணும், வேதத்தை படிக்கணும். ஏழுனாலே நீங்கள் வேதத்தை போய் ஆராயணும். ஏழில் என்னென்னலாம் இருக்குது, ஒம்பதில் என்ன, ஒம்பது என்ன இருக்கு? கனிகள். வேற என்ன இருக்கு? ஒன்பது கனி இருந்துச்சுன்னா ஒன்பது என்ன இருக்கும்? வேற சண்டே ஸ்கூல் பாடம் கூட தெரியலையா? இது சண்டே ஸ்கூல் பாடமாச்ச. ஒன்பது கனிகள் அப்படின்னாலே இன்னொன்று என்ன இருக்கு? ஒன்பது தேவ தூதர்கள் ஒன்பது தான் இருக்காங்களா? கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்காங்க. வரங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இருக்கு, இதெல்லாம் வாசிக்கணும். கலாத்தியரில் ஒன்பது கனிகள், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஒன்பது வரங்கள், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். வர நாட்களில் இதெல்லாம் கற்றுக்கொள்வோம். ஆமென். நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்போ நான் நம்பர் வச்சு இருந்தாலே நம்ம ரொம்ப கவனமாக இதை ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் கோர்ப்பார். ஏழு ரட்சிப்பா, ஏழு கொம்புகளா, ஏழு வஸ்திரங்களா, ஏழு ஏழு அப்படின்ட்டுன்னு எல்லாத்தையும் கோர்த்தா ஒரு பூரணத்தை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எதெல்லாம் ஆண்டவர் இந்த ஏழோட நம்மளை ஒரு பரிபூரணத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறாரு. முதலாவது ஏழு பண்டிகைகளை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஹல்லேலூயா. பஸ்கா எழுதிக்கிறேன் நான், இங்க மேல எழுதிக்கணும். பஸ்கா பண்டிகைன்னு எழுதிக்கிங்க. நான் ரோமனைஸ்ல எழுதுறேன், நீங்க தமிழ் எழுதிக்கிங்க. ஆ, இப்ப வந்து கொஞ்சம் சிம்பிளா எழுதிங்க, வீட்டில் போய் பாக்ஸ் போட்டு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிங்க. எக்ஸாம் வரும்போது இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து செய்யணும். பண்டிகைகள் முதல்ல. இப்போ இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற பண்டிகையின் பெயர் என்ன? பஸ்கா பண்டிகை. நான் பஸ்கா மட்டும் எழுதுறேன். ஏன் இந்த பஸ்கா பண்டிகையை நம்ம ஆசரிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் யாத்ராகம் புஸ்தகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி கூட்டிகிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பஸ்கா பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகம 12:2 மொல்லமாக கற்றுக்கலாம் நம்ம. ஓகேவா? படபடன்னு போய் ஒன்றுமே மண்டியில் உட்காராமல் போகிறதுக்கு பதிலாக அமைதலாம் மொல்லமாக கற்று அது ஒரு வார்த்தைனாச்சும் நம்ம இருதயத்துக்குள்ளே உட்கார்ந்தால் தான் நம்ம ஆத்மா என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். கர்த்தருக்குள்ளே நம்ம வேரூன்றி இருப்போம். யாத்ராகமம் 12:2 கலர் பேனாலாம் வாங்க சொன்னேன், வாங்கினீங்களா? ஆ, வாங்கியாச்சா? வாங்கியாச்சா? வெரி குட். வாசிப்போம். யாத்ராகமம் 12:2 அது 40 வசனம் தொடங்கி வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 குடியிருந்தாங்க. ஏன் 430 வருஷம் எகிப்துல குடியிருந்தாங்க? ஏன் இருந்தாங்க?
வழியா வந்த சந்ததினா யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்க. இப்போ இவங்க எங்கே அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாங்க? எகிப்தில். ஏன் அந்த 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய வழி நேரத்தில் அந்த வழியை சரியாக செலுத்தாமல் போனதுனால அந்த சந்ததி என்னவானுச்சு? அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து போனாங்க. அந்த வழியை வந்து அடுத்தடுத்த பாடத்தில் சொல்லி கொடுக்குறேன். எல்லாமே இன்றைக்கி சொல்லிட்டா அடுத்த பாடத்துக்கும் நமக்கு தேவையில்லை. அப்போ ஆபிரகாம் அந்த வழியை சரியாக செலுத்தாமல் போனதினால 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. ஆமேன். விளங்குச்சா? யார் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னு? ஆ, இப்போ திருப்பிக்குவோம். யாத்ராகமம் 12 41வது வசனம். 430 வருஷம் முடிஞ்ச அன்னைக்கே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. மேலும் கர்த்தர் மோசேயையோ ஆரோனையும் நோக்கி பஸ்காவின் நியமமானது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் அடிமையானவன் எவனோ நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அதை அவன் புசிக்கலாம். அந்நியனோ கூலியாலும் அதனை புசிக்க வேண்டாம். அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. வாசிங்க. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவார்கள். ஆமென். வேற அன்னியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பாஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சூதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். சூதேசிக்கும் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுளே என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியா எகிப்து தேசிலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவர் கொண்டாட சொன்னார்னா, அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அந்த 430 வருடம் கழித்து அந்த இரவு என்ன செய்கிறாரு? ஜனங்களை இனி நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாதுன்னு எப்படி இந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னாரு? அவர் என்ன சொல்கிறாரு? யாத்ராகம் 12:5 வாசிங்க. எப்படி இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டுமா? அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாயிராமல் போனால் அவனும் அவன்
சமயத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டு காரணம் தங்கிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரம் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சுக்கணுமா, தெரிந்து கொள்ளணுமா. தெரிந்து அப்ப அந்த நைட் என்ன நடக்க போகுது, ஆண்டவர் எகிப்தில் உள்ள முதல் பலன் அப்படின்னா முதல் பிள்ளைகளை அந்த பத்து வாதிகளை ஆண்டு அனுப்பல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாய் எகிப்தில் வந்து பார்வோன்ட்ட வந்து பேசும்படியாய் ஆண்டவர் மோசேவை அனுப்பும் போது பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கடினப்படுத்துகிறாரு. அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாரு, கடினப்படுத்துகிறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. இப்படி எத்தனை வாதிகள் நடந்துச்சு எகிப்தில், பத்து. ஒன்பது வாதைகள் நடந்த பிறகு பத்தாவது வாதையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் நான் என்ன செய்ய போகிறேன், சங்கரிக்க போகிறேன். அதனால் நீ என்ன செய்யணும், நீ போய் பார்வோன்ட்ட சொல்லி நான் இன்றைக்கி என் ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன்னு சொன்னோன்னே, இங்கே பார்வோன்ட்ட ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாதியும் சொல்கிறாரு. ஆனால் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, தன்னுடைய ஜனங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, சங்காரக்காரன். யார் அனுப்புகிற அந்த சங்காரக்கார தூதனை, கர்த்தர் அனுப்புறாரு. வாதை யார் அனுப்புனது அந்த எகிப்து தேசத்துக்கு, கர்த்தர் தான் அனுப்புனாரு. வாதை யார் அனுப்புனா, ஆ அப்ப சங்காரக்காரன் வரும்போது, இப்ப எல்லா வீட்டிலையும் தலைச்சன் பிள்ளை இருக்கும் தானே, ஆமாவா இல்லையா, ஆண்டவர் கட்டளை இடுவார் தானே தலைச்சன் பிள்ளைகளை, எகிப்துல இருக்கிற ஒவ்வொரு எல்லா தலைச்சன் பிள்ளைங்களையும் நீ என்ன செய்யணும், சங்கரிக்க வேண்டும், சங்காரம் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு. அப்ப சங்காரக்காரன் வரும்போது எல்லா வீட்டிலும் தன்னுடைய ஜனங்கள் வீட்டிலையும் தலைச்சம் பிள்ளைகளுக்கு, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு மோசே, உன் ஜனங்கள்கிட்ட சொல்லு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை என்ன செய்யணுமா, தன்னுடைய படம் இருக்கா, போட முடியாது. ஓகே, வீடியோவில் போய் பார்த்துக்குங்க, அதில் பிக்சர் போடுவோம். அந்த வீட்டு வாசலில் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை என்ன செய்யணும், பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். அப்போ அன்று இரவு என்ன செய்யணும், அந்த மாம்சத்தை சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இரவு யாரும் வெளியாகக்கூடாது, அந்த சாப்பாடு வீட்டிலேருந்து வெளியவும் ஆகக்கூடாது. அப்போ சங்காரக்காரன் இரவு வரும்போது யார் வீட்டிலெல்லாம், அப்போ மோசே சொல்கிறத யார் கேட்பா, இஸ்ரவேல் ஜனங்க தானே கேட்பாங்க, எகிப்து ஜனங்க கேட்பாங்களா, இல்லை பாருன்னு கேட்பாரா, இல்லை. அப்போ யார் வீட்டிலெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, அந்த ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு வாசலையும் பார்க்கும் போது அந்த சங்காரக்காரன் என்ன செய்வார், ஓ இது ரத்தம் இருக்கே, இது வந்து ஆண்டவர் வந்து தொட வேணான்னு சொல்லிட்டாரு, கிளம்பிடணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்த வீட்டுக்கு போகிறாரு, அந்த வீட்டில் ரத்தம் இல்லையா, என்ன ஆகும், அந்த வீட்டில் உள்ள முத பிள்ளை தலைச்சம்பிள் என்ன ஆகும், மறிக்கப்படுவான், என்ன செய்வார், ஆண்டு சாக பண்ணுவார். அடுத்த வீட்டுக்கு போகும்போது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதா, அங்கே அந்த வீட்டை வந்து கடந்து சங்காரக்காரன் கடந்து போவான். இப்படி அன்றைய இரவு ஒவ்வொரு வீட்டில் உள்ள ரத்தம் தெளிக்கப்படாத ஒவ்வொரு வீட்டில் உள்ள தலைச்சம் பிள்ளைங்களும், அதாவது முதல் பிள்ளை பிறந்த உங்கள் வீட்டில் யாரெல்லாம் முதல் பிள்ளையாக இருக்கிறீங்களோ நல்ல ஞாபகத்தில் வச்சிங்க, முதல் பலன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது, அது வந்து கர்த்தருக்கென்றே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முதல் பலனாக இருக்கிறது. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, அதில் வர முதல் பலன் யாருக்கு போகணும், முத கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருக்கு போகணும். முதல் சம்பாத்தியத்தில் முதல் கனி 10% யாருக்கு முதல் போகணும், கர்த்தருக்கு போகணும். நீங்கள் ஒரு அரிசி வாங்குறீங்களா, அதில் முதல் பண்ணி ஒரு 5 கிலோ அரிசி வாங்குறீங்களா, அதில் 5 பிடி எங்கே போகணும், கர்த்தருக்கு. இப்படி எல்லாமே முதல் பலனாக இருக்கிற உங்கள் பிள்ளை இப்போ இருக்கிறீங்களே, அப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு யாருக்கெல்லாம் முதல் பிள்ளை இருக்குதோ
அவங்க மேல எல்லாம் கர்த்தர் ஒரு தரிசனத்தை, பயங்கரமான தரிசனத்தை வைத்துதான் பூமிக்கு அனுப்பியிருப்பாரு. தரிசனத்தை காண முடியாதவர்கள், தரிசனம் தெரியாதவர்கள், தரிசனத்துக்காக ஓடாதவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் அவங்களுக்கு தென்படாது. ஆண்டவர் தேடும் போது தான் ஒருத்தருக்கு என்ன தெரிய செய்யும், கிடைக்கும். தேடுங்கள், என்ன செய்ய பண்ணுவீங்க, கண்டடைவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஒரு ஜாமா எங்கேயோ வச்சுட்டீங்கன்னு வச்சிங்க, எப்படியே உட்காந்துருந்தா கிடைக்குமா? என்ன செய்யணும், நீங்கள் போய் தேடும் போது தான் உங்கள் மேலே உள்ள தரிசனம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உட்காந்தே இருந்தீங்கன்னா, நான் உட்காந்தே இருப்பேன், நேரத்துக்கு ஆண்டு கூட்டு வந்து சேப்பாருன்னு வச்சு உட்காந்துருந்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், சாவு நமக்கு முன்னுக்கு வந்துனா கூட நமக்கு தெரியாது. மரணம் நமக்கு வர்றதை கூட ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு சொல்லுவார். புரியுதா? எப்போ நீங்கள் கர்த்தரோடு அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கும்போது, மரணம் நமக்கு நேரிட போதுனா கூட அந்த சைனை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருவார், காட்டிடுவார். ஆமேன். இப்படி அன்னைய இரவு எல்லா தலைச்ச பிள்ளைகளையும் சங்கரிக்கிற ஒரு இரவாக மாறுச்சு. அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுதுல, அது வீட்டை மட்டும் தாண்டி போகிறாங்க. இப்போ பஸ்கா பண்டிகை, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் செவுத்தில் தெளிக்கப்படுது. அப்போ ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியானதுனால அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்தாங்க. ஆனால் இப்போ இந்த நாட்களில், நான் சொன்னல கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு பிள்ளை கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிக்குது. ஆனால் கர்ப்பத்தோடய முடிஞ்சிருச்சா அந்த பண்டிகை ஆசரிப்பது? இல்லை, மரணம் நம்மை சந்திக்கும் வர நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் சரி, நம்ம நீங்கள் ஆவியில் இருந்தோம்னா நம்ம இந்த பண்டிகையை ஆசரித்து கொண்டே தான் இருப்போம். நம்மளும் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறோம். எப்போ ஆசரிக்கிறோம் பார்ப்போமா? ஓகே, இங்கே முதல் எழுதிக்கிங்க, பஸ்கா எதுக்காக ஆசரிக்கப்படுகிறது? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதுனால். எழுதிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, இஸ்ரவேல் கரெக்டாக எழுதிங்க, அவங்களுக்கு புரிந்து கொள்ற மாதிரி. சரியா? பஸ்கா பண்டிகை பழைய ஏற்பாடில் அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதால், எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதுனால பஸ்கா பண்டிகையை கொண்டாடினாங்க. ஆனால் இந்த பஸ்கா பண்டிகையை, இந்த ஏழு பண்டிகைக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆமேன். இந்த ஏழு பண்டிகையும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்குது, ஒரு மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு மனுஷன் இந்த ஏழு பண்டிகைகளை ஆசரித்த பிறகு இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசு என்ன, இந்த மனுஷன் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன, இதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் பஸ்கா பண்டிகை பண்டிகைகள், இங்கே கிறிஸ்து, இங்கே ஒரு மனுஷன், வஸ்திரம், எழுதியாச்சா? பழைய ஏற்பாடுல பஸ்கா பண்டிகை, எதனால பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதுனால. ஆனால் இந்த புதிய ஏற்பாடில் நமக்கு கிறிஸ்துவானவர் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ ஆசரித்திருக்கிறார்? மத்தேயு 26:2 திருப்புங்க. மத்தேயு 26:2. மத்தேயு 26:2. ஆண்டவர் பூமிக்கு வந்தது ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருமேலேயும் ஒரு நோக்கம் இருந்தது போல, கர்த்தர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்கு
அது பிதா வைத்த மகா பெரிய தேவ சித்தம் தேவ திட்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த திட்டத்தில் இந்த பஸ்கா பண்டிகையை அவர் எப்படி ஆசரித்தாரு வாசிங்கம்மா. மத்தேயு 26 அதின் 2 வசனம். இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று. எத்தனை நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும்? 2 இப்ப ஆண்டவர் சொல்றாரு 2 பிறகு. ஓகே, 1 வசனத்துல இருந்தே படிங்க. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு யாரை நோக்கி சொல்றாரு? சீஷர்களை நோக்கி. 2 சீஷரை பார்த்து சொல்றாரு, 2 அப்புறம் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். 2 அப்புறம் பஸ்கா பண்டிகை வரப்போகுது. அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். எப்ப ஒப்பு கொடுக்கப்படுகிறாரு? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஆண்டவர் எதுல ஒப்பு கொடுக்கப்படுகிறாரு? சிலுவையில். மனுஷகுமாரன் சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஓகே, இங்க என்ன சொல்லணும்? கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தன்னை சிலுவையில் தன்னை சிலுவையில் அறையும்படியாய் கிறிஸ்து என்ன செய்றாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பழைய ஏற்பாடுல எதை ஒப்பு கொடுத்தாங்க, எதை வெட்டினாங்க? ஆடையும் காளையையும் வெட்டி என்ன செய்வாங்க? அந்த ரத்தத்தை தன்னுடைய அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அதை வெட்டி அந்த மாம்சத்தை புசிப்பாங்க, சுட்டு புசிப்பாங்க, ரத்தத்தை வாசலில் தெளிப்பாங்க, நிலைக்கால்களில் தெளிப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் அன்றைய ஜனங்களில் அந்த நாளில் பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் ஆடு மாடுகளை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் எதை நமக்காக ஒப்பு கொடுத்தார்? பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆடுடைய ரத்தமும் சரி, ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியல? பூரணமாக விடுதலைக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாததுனால என்ன செய்கிறார் ஆண்டவர்? பூமிக்கு வந்து தன்னையே ஒரு மனுஷனுடைய ரத்தம், அதுவும் என்னது, பாவம் மரியாத ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் ஒரு மனுஷனை மீட்க முடியும் என்று சொல்லி இயேசுவை தனக்காக ஒப்பு கொடுத்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். எபிரேயர் 10:4 வசனத்தை வாசிப்போம். என்னதான் பழைய ஏற்பாடில் அந்த வாசப்படியில் அந்த இதை பூசியிருந்தாலும், ரத்தத்தை மிருகத்தினுடைய ரத்தத்தை பூசியிருந்தாலும், அது நாட்கள் செல்ல செல்ல அது பூரணப்படுத்த முடியல, ஒரு மனுஷனை முழுமையாக காப்பாற்ற முடியல. அந்த மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனுஷனை முழுமையாக விடுதலை ஆக்குகிறதற்கு விலைமதிப்பு இல்லாமல் போயிடுச்சு, விலை மதிப்பு இல்லாமல் போனதுனால எபிரேயர் 10:4 வசனத்தில் சொல்லப்படுகிறது. அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களுடைய நிவர்த்தி செய்ய மாட்டாது. பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. மறுபடியும் வாசிங்க. இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அப்ப அதுங்களா என்ன, மிருகத்தினுடைய ரத்தம் என்ன செய்யல, பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல பழைய ஏற்பாடுல. அப்போ முன்ன நாட்களை பார்த்துருக்கீங்கன்னா, வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாங்க வழி செலுத்தும்படியா. இத்தனை இந்த 1 ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி பாவம் இப்போ போய் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த சைஸில் உள்ள மிருகம், இப்போ கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க செய்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மிருகம். அப்போ
இதெல்லாம் போய் ஆலயத்தில் அவங்க பலியிட்டாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படியா இருந்துச்சா? அந்த பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கான நிவர்த்தி அவரால் என்ன செய்ய முடியல, அவருக்கு அந்த ஒரு ஒரு திருப்தி வரல. என் ஜனம் நான் உருவாக்குனேன், நான் என்னுடைய சாயலில் படித்தேன், ஆனால் பாவத்தை செய்கிற என்ன நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருந்தாலும் நான் படித்த என் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவங்க இவங்க செய்கிற பலி எனக்கு என்ன செய்யலை, தகுதி ஆகலை, எனக்கு என்னை திருப்தி படுத்தலைன்னதுனால கிறிஸ்து என்ன செய்கிறாரு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:7-8 1 கொரிந்தியர் 5:7-8 ஆகையால் இல்லை 5:6 வசிங்க. 1 கொரிந்தியர் 7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:7 5:7 திருப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்போ இங்கே பாருங்க 7 வசனத்தில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய ஏற்பாடில் பஸ்கா பண்டிகை நாட்களில் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அடித்து அதனுடைய இரத்தத்தை பலி செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் யார் நமக்காய் பலியானா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அவர் நமக்கு சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதுனால நமக்கு இப்போ என்ன கிடைத்திருக்கிறது பார்க்க போகிறேன். என்ன தான் கிடைச்சிருக்கு சொல்ல போகிறீங்க? கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. வெரி குட். என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? அவர் சிலுவையில் மறித்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாவ மன்னிப்பு கிடைத்ததுனால நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்குது? பஸ்கா பண்டிகை. அப்ப நம்ம எப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்களோ அப்ப அந்த மனுஷன் எதை பண்டிகையா ஆசரிக்க ஆரம்பிக்கிறாங்க? ரட்சிப்பு. பஸ்கான் அந்த பண்டிகை, பஸ்கா பண்டிகை. ரட்சிப்பு நீ அடைஞ்சிட்டனா பஸ்கா பண்டிகையை நீங்க ஆசரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிப்புக்குள்ள வரல என்று சொன்னா உங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. எப்ப ஒரு மனுஷன் ஐயோ நான் பாவம் செய்கிறேன், இயேசு எனக்காக வந்தாரா, இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரா, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரா, நான் என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், இனி என் தெய்வம் இயேசு கிறிஸ்து தான், இனி நான் இயேசுவுக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என்ன பண்டிகையை ஆசரிக்கிறீங்க? நல்லா ஞானமா என்ன பண்டிகை ஆசரிக்கிறீங்க? பஸ்கா. அப்ப உங்க வாழ்க்கையில பஸ்கா பண்டிகை ஆசரித்து வரீங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியல தானே இவ்வளவு நாள். ஆனா ரட்சிப்புன்னு ஒண்ணு உங்க தலைமையில வந்துருச்சுன்னா, உங்க நெற்றியில ரட்சிப்பு என்கிற அபிஷேகம் வந்துருச்சுன்னா, நீங்க பஸ்கா பண்டிகைய ஆசரிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய யூதர்கள். இந்த காரியம் தெரியாம இருந்தோம்னா அப்ப நம்ம என்னது இவ்வளவு நாள் என்னது ஆவிக்குரிய என்னவா இருந்தோம்? இல்ல யூத அப்பா சொல்றாரு ஒருத்தர் ஆவிக்குரிய சோம்பேறிகளாம். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது. அப்ப சோம்பேறி இல்லாம நம்ம கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இப்ப நம்ம ஆவிக்குரிய யூதன் என்று சொல்வதற்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு தெளிவு இருக்கு. தெளிவு இல்லாம நான் யாருன்னே தெரியாம, நான் தான் முதல் பாடத்துல சொன்னல குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிக்காம, குடும்பம் யாருன்னே தெரியாம உங்கள்ட்ட வந்து நான் இப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்கள்ட்ட, வம்ச வரலாறு இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது பூமிக்குரியது. இதே
ஆவிக்குரியவன்கிட்ட போய் கேட்டா நீ யாருன்னு கேட்டா நான் ஆவிக்குரிய யூதன். அப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? முதலாவது ரோமர் 2:29 ரோமர் 2:29 நீங்க வாசிச்சீங்கன்னா இருதயத்தில் உள்ளத்திலே இருதயத்திலே யூதனானவனே யூதன் அந்த வசனம் வரணும். அப்புறம் இந்த மறைவான சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கணும். ஹாலேலூயா. இப்போ இங்கே என்ன எழுதணும்? ஒரு மனுஷனுக்கு என்ன வருது? ரட்சிப்பு. ஒரு மனுஷன் ரட்சிப்பு அடைந்த பிறகு அவனுக்கு கர்த்தர் வந்து வஸ்திரங்களை கொடுக்கிறவராய் மாறுகிறார். பாருங்க, பழைய ஏற்பாடுல பாவம் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. புதிய ஏற்பாடுல என்ன செய்யப்பட்டது? பாவம் கழுவப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சாஸ் ஊத்திட்டீங்கன்னு வச்சுங்க, ஊத்திட்டீங்க, இப்போ ஆள் வராங்கன்னே நம்ம மூடி வச்சிட்டோம்னா எப்படியும் அது தெரிஞ்சிடும். யா அதில் வந்து என்ன உட்காரும்? ஈ உட்காரும். வேற என்ன செய்யும்? நாராவாக வாடடிக்க ஆரம்பிக்கும். இதே அதை தொடச்சி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். தண்ணி ஊற்றுனுச்சா இல்லை ஒன்றுமே தெரியலையே. உள்ளே வரும்போது என்ன வச்சுருப்போம்? செண்டு அடிச்சிருப்போம், ஒன்று பண்ணியிருப்போம். ஒரு மனுஷன் உள்ளே வரும்போதே தெரிஞ்சிடும், உன் வீட்டை பார்த்தாலே நீ யாருன்னு தெரிஞ்சிடும். என்னது? வீட்டு வாசப்படியை பார்த்தாலே உள்ளே உள்ளவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தான் ஆவிக்குரிய ஜீவியமும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் சொல்கிறேன், உள்ள இருதயத்தில் கரை இருந்துச்சுன்னா நம்ம யூதனாக இருக்கவே முடியாது. ஆவிக்கு என்ன பாரு, என்ன பாரு, ஆவிக்குரிய யூதனாகவே இருக்க முடியாது. மாம்சத்தில் வெளியரங்கமாக நல்ல துணி உடுத்திக்கிட்டு வாசத்தை செண்டை பூசிக்கிட்டு இருந்தோம்னா இதில் நம்ம கர்த்தருக்கு பிரியமானவன் ஆவிக்குரிய யூதன்னு சொல்ல மாட்டோம். இருதயத்தில் மறைந்திருக்கிற, இருதயத்தில் இருக்கிற குணங்களே நீ யாருன்னு உன்னை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் ஒன்றுட்டு ரெண்டு ஜாமான் இருக்கா, அதை இன்னொன்று இன்னொருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இருதயம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்னார்ல உன்னிடத்து ரெண்டு வஸ்திரம் இருந்தால் ஒன்று என்ன செய்யணும், ஒரு ரெண்டு அங்கி இருந்தால் ஒன்று என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒருத்தன் ஒன்றா உன் கூட ஒரு மைல் தூரம் ஓட சொன்னனா நீ என்ன செய்யணும், அவனோடு கூட ரெண்டு மைல் தூரம் ஓடணும் அப்படின்னு அந்த இருதயம் உனக்குள்ளேருந்து புறப்படுதா. இவன் தான் யாரு? உண்மையான யூதன், ஆவிக்குரிய யூதன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், என்னதான் வேதத்தில் உள்ளது சொன்னாலும் அது கதை மாதிரி தான் ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் இது எல்லாமே உண்மை சம்பவங்கள் தான், ஆவியில் இருந்தால் தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்தது எப்போ ஆண்டவர் இந்த மாதிரி ஜாமா ஒன்று ஒன்றுக்கிட்ட ஒன்று ரெண்டு இருந்தால் ஒன்றை கொடுத்துருன்னு சொல்கிறேன்ல, அந்த வசனத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்படியாக என்னோட பேசினார். எனக்கு ஷூ கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஷூ கலெக்ஷன். இந்த மாதிரி வித விதமாக சப்பாத்தி வாங்கி வச்சுக்கணும், பெருசாலாம் இல்லை. ரொம்ப ஷூ வந்து வெளியே போகிறதுக்கு ஒன்று, ஷாப்பிங் போகிறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். அப்போது ஒரு நாள் என்ன செஞ்சிட்டேன், வாங்கிட்டேன், போயிட்டு கணவரோடு போயிட்டு வாங்கிட்டு, சப்பாத்தி இல்லை நெசமாலுமே சப்பாத்தி இல்லை, வாங்கிட்டேன் நான் மேலே போயிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டேன். கீழே வந்து இன்னொரு கடையில் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்று வாங்கினா இன்னொரு ஃப்ரீ அந்த கடையில். ஐயோயோ சீலப்பா ஆயிடுச்சே, மேலே வாங்கிட்டோம் நம்ம, ஆனால் இங்கே அழகாக இருக்குது வேறு ஷூ. ஐயோயோ என்னது, இப்போ நான் அந்த டைமில் நான் ரொம்ப ஜாமானு வாங்குறது இல்லை. அப்போ பாஸ்ட்டை கேட்டோடனே என்ன அவர் பாவம் பட்டார் என்ன, சரி இந்த ஒரு கலெக்ஷன் தானே அதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார், வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்துட்டு வாங்குகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி என்னமோ ஒரு செலப்ரேஷன் போலக்கு சர்ச்சில் வந்து ஆலயத்தில் உட்காந்துருக்குறேன். எனக்கு அப்படியே மனசு கலக்கும், பயங்கர கலக்கும். நான் இப்படி இருக்கேன், நமக்கு எப்போது இப்படி இருக்காத சபையில், அதுவும் சபையில் உட்காந்துருக்கும் போது கலக்கமாக இருக்கேன். வெளியே எல்லாரும் சப்பாத்தி அடுக்கி வச்சுருந்தாங்க, ஆண்டு காட்டினார் ஷூ கலெக்ஷனு வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன், இங்கே எத்தனை பேர்த்தோட ஷூ இப்படி இருக்கு பாரு அப்படின்னாரு ஆண்டவர். நான் ஆண்டவர் எப்படி பேசுகிறீங்க, அது ஒண்டி தானே எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு, நான் அது இதுன்னு வாங்குறது இல்லையா, அதுவும் என் உம்புக்கு நான் நிற்கிறேன், இது ஒண்டி தானே எனக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு.
ஆனால் எனக்கு முடியல. அப்போ அந்த வசனத்தை கொண்டு வர்றாரு, உங்ககிட்ட ஒரு வஸ்திரம் இருந்தால், ரெண்டு வஸ்திரம் இருந்தால், ஒரு வங்கி ரெண்டு அங்கி இருந்தால் இன்னொரு அங்கி என்ன செய்யணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும். உனக்கு ஒன்று கிடச்சிச்சு, அது இல்லாமல் ரெண்டை போய் வாங்கிட்டு வேற வச்சுருக்கிற, அப்போ அது ரெண்டு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டுன்னு. அப்பயும் நான் என்ன செஞ்சேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டுட்டேன். யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். சில கன்வர்சேஷன்லாம் எனக்கு ஆண்டு இருக்கு மட்டும்தான், போங்க அது ஒண்டி தான் நான் கலெக்ஷனில் வச்சுருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. அது ஒரு மாதம் வச்சு போடலை, போடவும் விடலை, அந்த மாதிரி ஒரு இது நிகழ்வும் வரல. அப்போ ஒரு கட்டம் ஆண்டு என்னோட அதிகமாக பேச ஆரம்பித்தார், நீ எனக்காக ஜீவிக்கிற அப்படின்னாக்கா இந்த சின்ன விஷயத்தை உன்னால் விட்டு கொடுக்க முடியலன்னா நான் உன்னை வச்சு பெரிய காரியங்களை எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்கும்போது, பேக் பண்ணு விறுவிறுன்னு என் மண்டையில், என்ன தான் சுற்றி 100 பேர் என்கிட்ட பேசினாலும் என் மண்டையில் பின்னாடியாக தான் ஓடிடுச்சு. அதை போய் பேக் பண்ணி அந்த பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துடணும், அதை போய் எடுத்து வந்து கொடுத்துணும். எப்போ அது என்னை விட்டு போணுச்சோ அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. ஹல்லேலூயா. அது இருந்த வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை, அது என் வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். அதோட நீங்கள் நம்மளனாலும் நம்மனாலும் சரி, இப்போ போய் பார்த்துட்டு கேளுங்க, தேவைக்கு தான் ஷூ வாங்குறேன்னு தவிர தேவையில்லாததுக்கு நான் இப்போ வாங்குறது இல்லை. அப்படி ஆண்டு கிருபை பாராட்டினாரு. எதுக்கு கிருபை பாராட்டினானா, வசனத்தின்படி வாழும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென். இப்போ அந்த ஆசையும் இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ இருதயத்தில் எப்படி வந்துச்சுன்னா, இல்லாத எனக்கிட்ட இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு செஞ்சிடணும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும், வருதா பிடிச்சி வச்சு அவங்களுக்கு கொடுத்துடும், அந்த மாதிரி ஒரு இருதயத்தை கர்த்தர் கிருபியாகி கொடுத்ததுனால கர்த்தருக்கு என்ன சொல்கிறேன், கோடான கோடி நன்றி சொல்கிறேன். நமக்குள்ளே அந்த உணர்வு வரணுமாமே. கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆவிக்குரிய யூதனாக இருந்தால் இருதயம் நமக்கு மாறி இருக்கணும், நம்ம உள்ளே மாறி இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது. ஆமே ஆமே. அந்த இருதயத்தை மாற்றும்படி ஆண்டு சொல்லலாமா? அப்போ ஒரு கிச்சப் ஊற்றியிருந்தால் தொடச்சா மூடி போட்டால் பாவம், நம்மளுடைய பாவம் முழுமையாக கழுவப்படலை. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிச்சு, வந்து கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால நம்ம பாவம் கழுவப்பட்டது. ஆமென். பாவம் கழுவப்பட்டால், இப்போ நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டுகிட்ட போய் மனம் கசந்து அழுகுறீங்க, அந்த மண்ணம் கசந்து அழுகும் போது அந்த பாவம் என்ன செய்யப்படுது, மூடப்படுதா, மன்னிக்கப்பட்டு கழுவப்படுது. அவர் என்ன செய்கிறாராம், அதை ஆழ கடலில் தூக்கி வீசுறாரா, அதை நினைவே கூற மாட்டாரா ஆண்டவர் நீங்கள் செய்த பாவத்தை. அவர் கிருபையினால் மன்னிக்கிறாருன்றதுனால பாவத்து மேலே பாவம் செய்யலாமா, செய்யக்கூடாது. பாவம் செய்யாதபடி ஆண்டவர் என்ன செய்யணும், கிருபை கேட்கணும். ஆமென். பா மூடுவதுக்கும் கழுவுறதுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவம், இந்த ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது, அதான் இங்கே இல்லை மண்டை வேற எங்கேயோ இருக்கு. இந்த ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது, ஆ நமக்காக, புறஜாதிகளுக்காக, நம்ம யூதர்கள் இல்லை, யூதர நினைவுக்காக. ஆண்டவருக்கு யா எந்த ஜனம் தெரியுமா பிடிக்குமா, இருதயத்துக்கு ஏற்ற ஜனம்னு சொன்னார், யூதர்கள் தான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவங்களாம். அதெல்லாம் வேதத்தில் படிக்கும்போது நான் ஆண்டுகிட்ட சண்டை கொடுத்தேன். நீங்கள் தான் சொல்கிறேன், வாழ்ந்தீங்கன்னா ஆண்டர்கிட்ட சண்டை கொடுப்பீங்க, வாழ்ந்தீங்கன்னா ஆண்டரை கொஞ்சுவீங்க, வாழ்ந்தீங்கன்னா ஆண்டர்கிட்ட கோச்சிக்குவீங்க, அம்மாக்கிட்ட அதெல்லாம் செய்கிறோம் தானே. அந்த மாதிரி யூதர்களும் தான் உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டர்கிட்ட ஒம்புலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருடைய ரத்தம் விசேஷமாக புறஜாதிகளுக்கு ஊற்றப்பட்டதான். வாசிப்போம் மத்தேயு 12:18 வசனம். நம்மளாம் யார் புறஜாதி, முதலாவது புறஜாதியாக இருந்தோம், அதுக்கப்புறம் அவருடைய ரத்தம் வந்ததுனால தான் நம்மளுடைய இருதயம் மாறுனதுனால தான் எதுவாய் மாறப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய யூதர்களாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். முதலாவது நம்ம யாரு, புறஜாதி, நம்ம அருவறுக்கப்பட்டவர்களாம். அல்லேலூயா. ஒரு வசனம் நான் சொல்கிறேன், நம்ம புறஜாதியாக இருக்கிறோம், நம்ம யாரு என்பதை ஆண்டவர் நமக்கு எப்படி தெரியுமா வெளிப்படுத்துகிறாரு. எசேக்கியேல் 16 அதிகாரத்தை திருப்புங்க. எசேக்கியேல் 16 அதிகாரம் இல்லைங்க, எசேக்கியேல் 16 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நானும் நீங்களும் எப்படி திரும்ப மறந்தோமா கேட்குறீங்களா?
நானும் நீங்களும் எப்படி இருந்தோமா தெரியுமா? பக்கம் 974 திருப்பியாச்சா நம்பர் சொல்லி திருப்பவே இவ்வளோ நேரமா? வேதம் வீட்டில் வாசிக்கிறதே இல்லையா? வேதத்தை திருப்புறதே இல்லையா? ஆ, இன்னும் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க. நம்ம எப்படி இருந்தோமா தெரியுமா? எசேக்கியல் 16 அதை சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறேன், வசனத்தை சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி அருவறுக்கப்பட்டவர்கள், எந்த நிலையில் நம்ம கடந்தோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். ஆறாவது வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது. நான் உன் அருகே கடந்து போகும்போதுனா யார் நம்முடைய அருகே கடந்து போகும்போது தெரியுமா? ஆண்டவர். நம்ம ஒரு இடத்துல இருந்திருக்கிறோம், எந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்து கடந்து போகிறாராம். ஒரு மனுஷன் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்கன்னு வச்சுங்க, சேத்துல விழுந்து கிடக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷன் அங்கே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி தேவைப்படுது அந்த இடத்துல. ஆனால் அந்த மனுஷன் பார்த்துட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? வழியாக இருக்காது, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது, நான் உன்னை உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு. நம்ம எதற்கு ஏதுவாய் கடந்தோம் தெரியுமா? ஒருத்தவங்க மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நம்ம இரத்தத்தில் கடந்தோமா? இரத்தம் என்ன, நல்லதா? இரத்தம் என்னது? இரத்தத்தை விரும்ப மாட்டாங்க யாரும். அதில் கடந்தோமா? மிதிக்க ஒரு மனுஷன் நம்மளை மதிக்கவும் மாட்டான், நம்மளை சி அப்படின்னு போகிற அளவுக்கு நம்ம இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. இரத்தத்தில் தானே கடந்தோம், பாவத்தில் தானே கடந்தோம், அசிங்கத்தில் தானே கடந்தோம், பிழைக்கவே முடியாதுன்னு தானே இருந்தோம். நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ முன்னிருந்த வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்துன்னு வச்சிங்களேன், நம்மளாலேயே யோசிக்க முடியாது. ஒவ்வொரு இரவும் ஆண்டவரே என்னை காப்பாத்துனீங்களேன்னு நன்றி சொல்ல தான் தெரியும். அப்படி அவர் என்ன செய்தாராம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்றார். அந்த இரத்தத்தில் கிடக்கிற நம்மளை பார்த்து, பாவத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து, யாருமே மதிக்கக்கூடாதபடி இருக்கிற நம்மளை பார்த்து, யாருமே நம்மளை வந்து கணங்குடுக்காத நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பரவாயில்ல பிழைச்சிரு. அவர் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இப்படி போகிறேன் நான். சரி, நான் தான் இப்போ ஏசுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, சாப்பாடு இல்லை வயிற்றுக்கு, இல்லை பயங்கர பசியில் இருக்கிறீங்க, நான் பார்த்துட்டு நான் என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் எல்லாம் எல்லாமே என்கிட்ட இருக்கேன், பார்த்துட்டு சே அப்படின்ட்டு. அவருக்கு யாரை பிடிக்குமா, எந்த எந்த ஜனத்தை பிடிக்குமா அவருக்கு? யூத ஜனத்தை தான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவங்கன்னு சொன்னார். அப்போ நம்ம யார்? புறஜாதி. அப்போ புறஜாதி எதில் கிடக்குது? இப்போ ரத்தத்தில் கிடக்குது. நம்மளை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, சே எனக்கு பிடிச்சது யூதர்கள் தான், நீ ரத்தத்தில் கிடக்குறியோ எதில் கிடக்குறியோ எப்படியோ போன்னு சொல்லிட்டு நவுந்து ஒன்றுமே சொல்லாமல் போயிருந்தாருந்தான் நம்மளோட நிலைமை இன்ன வரைக்கும் எப்படி இருந்திருக்கோம், மோசமாக ஆயிருந்திருக்கோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் இப்போ இந்த மாதிரி புற ஜாதிகளை வந்து என்ன மாட்டாரா? ஏன்னா அவங்களோட அந்த அவங்க பின்பற்றின வழிபாடுகள் இது எல்லாத்தையும் தேவனுக்கு பிடிக்காது. அதனால் அவருடைய இறக்கம் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய இறக்கம். இப்போ யோசிக்கும் போதே இருதயம் எனக்கு கலங்குது. எனக்கு உன்னை பிடிக்காது தான், ஆனால் பரவாயில்ல நீ பழிச்சிரு அப்படின்னு சொன்னதுனால நம்ம இப்போ என்ன ஆயிருக்கோம், அவருடைய நேச குமாரனை நமக்காக அனுப்பி அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நமக்கு என்ன வந்திருக்கு, ரட்சிப்பு வந்ததுனால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்போ அந்த 1 கொரிந்தியர் 5 இல்லை மத்தேயு 12 அதன் 18 வசனம், மத்தேயு 12 அதன் 18 வசனத்தை வாசிப்போம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிறோடைய என்னுடைய நேசன்,
என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால தான் இயேசு யாரு, ரட்சிப்பு நமக்கு, நம்ம பாவத்திலிருந்து மீட்பண்ணுது நமக்கு. என்ன வந்திருக்கு, புறஜாதியா இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதே வசனத்துல 12 அது 21 வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியா நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. யாரெல்லாம், அதாவது புறஜாதியா இருக்கிற நம்ம எல்லாரும் யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, இயேசுதான் தெய்வம் என்று நம்ம கிட்ட சொல்றாங்களே, அப்ப சொல்லும் போது ஆமா அவர் தான் தெய்வம், கண்டு விசுவாசிக்காதவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான். இப்ப நம்ம இயேசுவை நேரா பார்த்ததே இல்லை, யூதனை தான் தேவனுக்கு பிடிக்கும்னு தெரியல, எதை நம்புறோம், இந்த வார்த்தையை நம்பினதுனால ஒரு கூட்டம் வந்து நம்ம கிட்ட இயேசுதான் தெய்வம், இயேசுதான் உன் பாவத்தை மன்னிப்பாரு, இயேசுதான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இறுதி என்ன செய்தத நம்பினுச்சு. அந்த நம்பினதுனால நமக்கு என்ன வந்திருக்குது, ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:44 சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வர புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. பேதுரு, இந்த சீஷர்கள்லாம் யார் தெரியுமா, யூதர்கள், அவங்கெல்லாம் யூதன். ஆனா நம்ம அந்த இடத்துல பேதுரு பேசி கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியினோட அபிஷேகம் யார் மேல ஊற்றப்பட்டதா, புறஜாதியார் மேல ஊற்றப்பட்டுதான். அப்ப ஊற்றப்பட்டதுனால அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, பிரமித்தார்களாம். எப்படி புறஜாதி மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும், பரிசுத்தாவியானவர் எப்படி இறங்குவார் அப்படின்னு. ஏன்னா யூதர்களுக்கு மட்டும்தானே அந்த பாக்கியம் இருந்துச்சு, ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அது உடைக்கப்பட்டு திரை கிழிக்கப்பட்டு எல்லாருமே அவரை நோக்கி பார்க்கும்படியா, எல் புறஜாதிகளுக்கும் மன்னிக்கப்படும்படியா கிறிஸ்து நமக்காய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த ரட்சிப்பை அடைந்த பிறகு நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஏசையா 61 ஏசையா 61 அதே 10 வசனம், ஏசையா 61:10 ஏசையா 61 அதன் 10 வசனம் நான் வாசிக்கிறேன். வாசிங்க வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது, என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால், மணவாட்டி நகைகளினால் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும், தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, எனக்கு உடுத்தி. போதுமா, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எதுக்கு ஒப்பா இருக்குதா தெரியுமா, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக. அதாவது ரட்சிப்புன்னு நமக்கு வந்தோடனே நம்மளுடைய மணவாளன் யாரு, இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம எதுவாய் மாறி இருக்கிறோம், மணவாட்டியாய் மாறி இருக்கிறதுனால அதற்கு ஒப்பாக நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார. என்ன வஸ்திரம், வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிறவர்களாய் எப்ப ஒரு மனுஷன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணியிறாங்களோ அப்ப உங்களுடைய பண்டிகை என்ன ஆகுது, பூரணப்படுது. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு மனுஷன்
இந்த ரட்சிப்பு அடைந்து இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணியும் போது என்ன பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம்? பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பழைய ஏற்பாட்டு உள்ள ஜனங்க அவங்க அடிமைத்தனத்துல இருந்ததுனால அங்கேருந்து வெளியாகிறதுனால அவங்க என்ன செய்தாங்க? பஸ்கா பண்டிகை கொண்டாங்க. ஆனா புதிய ஏற்பாடுல நமக்கு என்ன கிறிஸ்து எது என்ன எது எது எப்ப பஸ்கா பண்டிகை கொண்டாடினாரு? சிலுவையில தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அந்த பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடினாரு? சிலுவையில் அறையும்படியும் அந்த நாளை பஸ்காவாய் கொண்டாடினாரு. அந்த பஸ்கா பண்டிகை ஒரு மனுஷனுக்கு எப்ப வருகிறது? ரட்சிப்பை அடையும் போது வருகிறது. ஒரு மனுஷன் ரட்சிப்பு அடைஞ்சிட்டா கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? என்ன வஸ்திர? வெரி குட். புரியுதா? இன்னும் ஆறு பண்டிகை இருக்குது. இன்னைக்கு இந்த முதல் பண்டிகையை பார்த்துட்டோம். இன்னும் வருகிற நாட்கள்ல இன்னும் அந்த ஆறு பண்டிகைகளை நம்ம பார்ப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்த வண்ணமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்களே, நன்றி ராஜா. போன தடவை ஆண்டவரே நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது தான் இந்த பண்டிகையை ஆசரித்தேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் எப்போ நான் உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அப்பத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு தெரியாமலே இந்த ஆண்டவரே இந்த பண்டிகையை நான் ஆசரித்திருந்திருக்கிறேன். சில நேரங்கள் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நான் இழந்து போயிருக்கிறேன் ராஜா, உலக பாவத்தினால் ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே பெற்ற ரட்சிப்பை இழக்கக்கூடிய நாட்கள் வந்தது, அதற்காக என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஓ, என்னுடைய மீறுதல்களினால் இந்த ரட்சிப்பை நான் இழந்து போயிருக்கிறேன், தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாய் பேச்சுகளினால் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறேன், இந்த வஸ்திரத்தை ஆண்டவரே நான் கிழித்திருக்கிறேன், கரைபடித்திருக்கிறேன், தயவா என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஓ, மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையாய் கேட்போம். உண்மையாய் கேட்கும் போது இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு ஓ அந்த ரட்சிப்பை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஓ, அந்த ரட்சிப்பை மறுபடியும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார் நமக்கு. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை ஆண்டவரே ஓ தவறான வழியில் ஆண்டவரே ஓ நான் ஆண்டவரே இதை பயன்படுத்தியிருந்தால் என்ன மன்னிங்க. இந்த ரட்சிப்பை ஆண்டவரே இன்னொருத்தர் ஆண்டவரே ஏளனமாய் பேசியிருந்தா என்ன மன்னிங்க. கிறிஸ்துவை நான் ஆண்டவரே நான் ஆண்டவரே உடுத்திருக்கிறேன் என்பதை அறியாம என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய பார்வைகள் ஆண்டவரே ஓ என்னுடைய ஆண்டவரே ஓ இந்த பண்டிகையை ஆசரிக்க முடியாதபடி ஆண்டவரே ஓ நான் இழந்து போயிருக்கிறேன், தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஓ, என்னை மன்னிங்க ராஜா, தகப்பனே என்னை மன்னிங்க, மறுபடியும் புதிய வஸ்திரத்தை என் மேல உடுத்துங்க ஆண்டவரே. ஓ, அந்த பண்டிகையை நான் ஆசரிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஆண்டவரே இந்த பண்டிகைக்கு அந்த பண்டிகைக்கு வருகிற ஒரு ஆண்டவரே பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க ஓ ஏற்றவன் மாத்திரம் விருத்த சேதனம் இல்லாதவன் இந்த பண்டிகையில புசிக்க கூடாது என்று சொன்னீங்க, புறஜாதி இதுல புசிக்க கூடாது என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு முற்றிலுமா உங்க ரத்த எங்களை ஆண்டவரே ஓ ரட்சிப்பை நடத்தினது, ஓ ரட்சிப்புக்குள்ள நடத்தினது, புறஜாதியும் ஆண்டவரே ஆசரிக்கும்படியாய் கிருபை பாராட்டினீங்க. அதை மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்கிறோம் ஆண்டவரே, மறுபடியும் புதுப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உங்க சிலுவையின் மகத்துவத்தினால் ஆண்டவரே நாங்கள் பிழைக்கப்பட்டோம் ராஜா, உங்க சிலுவையின் மகத்துவத்தினால் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டோம் ஆண்டவரே. ஓ, ரத்தத்தில் கிடக்கிற எங்களை பார்த்து ஆண்டவரே ஓ பிழைத்திரு என்று சொன்னீங்க, அதனால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ராஜா. ஓ, அதனால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களால் ஆண்டவரே மாம்சத்தினால ஒன்றும் கூடாது ஆண்டவரே. ஓ, புறஜாதிகள் மீது உங்க நோக்கம் இருந்தது ஆண்டவரே, உங்க இரக்கம் இருந்தது ஆண்டவரே, அதனால ஆண்டவரே எங்களை ஆவிக்குரிய யூதனாய் நீங்க மாற்றினீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே, அதற்காய் நன்றி ராஜா. ஓ, கடந்த நாட்கள் ஆண்டவரே இத்தனை வருடங்களா எங்கள் ரட்சிப்பை நாங்கள் இழந்து போயிருந்தோம், ஆனால் தயவாய் மன்னிங்க,
என் ஜனத்தை மன்னிங்க, என் ஜனத்துடைய பாவங்களை மன்னிங்க, என் ஜனத்துடைய மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ராஜா, ஓ மன்னிங்க ராஜா, ஓ ரீபனம சந்தனரமமா, ஓ ரீபல பாபா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ ரீபல சந்தனரமமா, ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டீரையா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தீனீரே, ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டீரையா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தீனீரே, சிலுவையின் மகத்துவமே நான் வாழும் காரணமே, சிலுவையின் மகத்துவமே உயிர் வாழும் காரணமே, மறவேணும்மை நானே ஆராதனை இயேசு ராஜாவுக்கே, மகத்துவம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்கு காரணமாய் இருந்தது ஆண்டவரே, மரபிடும் நானே ஆராதனை சுராஜா, கரங்களை தட்டி பாடுவோமா, ஆராதனை எங்கள் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே, ஓ பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல எதற்கு நாங்கள் ஆசரிக்கிறோம் ஆண்டவரே, பஸ்காவை ஆசரிக்கிறோம் என்பதை தெரியாமலே நாங்கள் ஆசரித்திருந்திருக்கிறோம் ஆண்டவரே, இன்றைய நாளில் இருந்து எங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி, சரியாய் நேர்த்தியாய் பஸ்காவை ஆசரிக்கிற ஆண்டவரே, கிருபை எங்கள் மேல் ஊற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே, முற்றிலுமாய் அடியேனியும் ஆண்டவரே, அடியின் ஜனங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மீது தங்கி இருக்கட்டும்,
ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாவத்தில் விழாதபடி ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, எப்பொழுதும் தெளிந்த சிந்தையோடு தெளிந்த புத்தியோடு இருக்கட்டும் ஆண்டவரே, வேதத்தை இன்னும் அறிகிற அறிவு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே, வேதத்தை ஆண்டவரே ஆராய்கிற ஆண்டவரே கிருபையை ஊற்றுங்க, ஓ தலை மேல அவங்க கிருபையை வைங்க, ஓ அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஓ ஆண்டவரே வேதத்தை ஆராய்கிற அபிஷேகத்தை பிள்ளைகள் தலைமையில ஊற்றுங்க ஆண்டவரே, ஓ வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிற அறிவை கொடுங்க ஆண்டவரே. முற்றிலுமாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒளியாலே மூலியமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஓ ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, ஓ இந்த ஆண்டவரே சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலும் ஆண்டவரே, ஓ ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி பிள்ளைகளை ஆண்டவரே ஓ ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் ஆண்டவரே மூடுங்க ராஜா. ஓ பிள்ளைகள் எந்த நேரத்தில் ஆண்டவரே ஓ இந்த ரட்சிப்பை எழுந்திருந்து போனாலும் ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே ஓ இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாய், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளும்படியாய், ஓ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே ஓ கர்த்தருடைய கரம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மீது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ரிபனம சந்தடர பாபா, ரிபலபா வரியாந்தடர பாபா, ஓ ரேதனி ஹந்தல பாரி கடர பாபா ரியாந்தடர பாபா, ரியாந்தன மாரி கடர பாரியாந்தடர பாபா, ஓ இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய மத்தியிலும் ஆண்டவரே ஓ விசேஷமாய் ஆண்டவரே, கடந்த வாரத்துல நாங்கள் படித்த பாடத்துல ஆண்டவரே ஒரு பிள்ளை கர்ப்பத்துல இந்த பண்டிகையை ஆசரிக்கிறது என்று என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா ஓ ரீபலாபா சந்தடர பாபா, ஓ இந்த வேளையில கூட யாரெல்லாம் அந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் இன்னும் கர்ப்பம் இல்லாமல் இருக்கிறோ பிள்ளை பெறாமல் இருக்கிறீர்களோ, ஓ இந்த நேரத்துல கர்ப்பத்துல வயிற்றுல கைய வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் கர்த்தரின் கர்ப்பத்துல ஒரு பிள்ளையை வைக்க போகிறார் என்பதை விசுவாசத்தோடு சொல்லும் போது கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால, கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால. ஓ வருகிற நாட்களை சாட்சி சொல்லும்படியாய், ஓ இன்றைய நாள்ல எப்பத்தா உன் கர்ப்பம் திறக்கப்படுவதாக, ஓ இந்த சத்தியத்தின் பிரகாரமாக ஓ பிள்ளைகள் இந்த பண்டிகை கர்ப்பத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய், யாருக்கெல்லாம் பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே, ஓ கர்த்தர் ஆண்டவரே கர்ப்ப பிறப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறதுக்காய் ஸ்தோத்திர, ஓ இந்த நாள்ல கர்த்தர் ஆண்டவரே சந்திக்க போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே, ஓ உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி ஆண்டவரே, உங்க ஆண்டவர் ஆண்டவரே இந்த நாள் முழுதுமா எங்களை நடத்துறதுக்காய் நன்றி, இன்னும் எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதுமாண்டவரே, ஓ ஆர்வமாய் ஆண்டவரே உம்மை அறிய வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தர் இடைப்படுங்க, பேசுங்க, உங்க சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இரு கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருந்துச்சு அன்னைக்குள்ள பாடம், கர்த்தர் பேசினாரா? ஹல்லேலூயா. இன்னும் வருகிற நாட்கள் ஆண்டவர் அநேக நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஓ நன்றி செலுத்துவ ஆண்டவருக்கு. விசேஷமா இந்த பாடத்துல இன்னும் யாரெல்லாம் நோட்ஸ் செய்யலையோ செய்து முடித்துருங்க. இன்னும் இந்த பாடம் எத்தனை வாரம் தொடர போகுதுன்னு தெரியல, ஏன்னா ஏழு பண்டிகைகள், ஏழு பண்டிகையில ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு வாரமா இல்லை அடுத்த வாரத்தில் ரெண்டு பண்டிகை மூணு பண்டிகை அந்த மாதிரி நம்ம தியானிக்க போறோமான்னு தெரியல. ஒவ்வொரு பண்டிகையிலும் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் அப்படின்னு ஆண்டுகிட்ட ஆவலா வாங்க. ஆமேன். வீட்டில் இருக்கும் போதும் இந்த பஸ்கா பண்டிகை நீங்கள் என்ன செய்யணும், மனதில் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரே என் ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, எந்த இடத்துலையும் என் ரட்சிப்பை நான் இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமேன். கடந்து போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.
இதுவரைக்கும் நாங்கள் கேனன் டிவி நெட்ஒர்க் மூலியமாக போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோ சொன்னால், நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால், தயவாக நீங்கள் எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.